காட்டு சம்பந்தமான இத படிக்க போறோம். காட்டுல என்னன்னு மரங்கள், செடிகள், கொடிகள், வேற காட்டுல மிருகங்கள், பறவைகள் எல்லாம் நீங்கதானே அத பத்தி நாங்க இன்னைக்கு போயிட்டு காட்டுல பாப்போம். சரியா? இதோ பாருங்கள் அடர்த்தியான காடு, நாம் இங்கு தான் செல்ல போகின்றோம். வாருங்கள் செல்வோம். தம்பி கவனமாய் செல். அதோ பாருங்கள் மேலே எவ்வளோ பெரிய மரம். வாருங்கள் செல்வோம். தம்பி நிலத்தை பார்த்து செல். தம்பி கவனமாய் கால்களை எடுத்து வை, வலிக்கி விடுவாய். வாருங்கள் செல்வோம். எவ்வளவு அழகான பச்சை பசையல் என காணப்படுகின்றன புட்கள், செடிகள், மரங்கள். வாருங்கள் கவனமாய் கால்களை எடுத்து வையுங்கள். இதோ பாருங்கள் எவ்வளவு அழகான கம்பு, காய்ந்த கம்பு, பாசி பிடித்துள்ளது வெள்ளை நிறம். அதோ பாருங்கள் அங்கிருந்து தான் குருவிகளின் ஓசை வருகின்றன. எவ்வளவு பெரிய மரங்கள் காணப்படுகின்றன பாருங்கள். எவ்வளவு உயரமான அழகான கொடிகள் காணப்படுகின்றன. இதோ பாருங்கள் காய்ந்த இலைகளும் கருப்பு நிற மண்களும் காணப்படுகின்றன. வாருங்கள் தம்பிகளா கவனமாக வாருங்கள். தம்பிகளா காலில் உள்ள அட்டைகளை அகற்றுங்கள். வாருங்கள் செல்வோம். தம்பிகளா நாங்க இன்னைக்கு காட்டுக்கு போனோமே, காட்டுக்கு போயிட்டு நாங்க என்னென்ன பார்த்தோம் நீங்க சொல்லுங்க. பெரிய பெரிய மரங்கள் பார்த்தோம், பெரிய பெரிய கொடிகள் பார்த்தோம், சிறிய புற்றுகள் பார்த்தோம், அட்டைகள் இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க. பனிய நிலத்துல இலைகள் நிறைய இஞ்சி காஞ்சி போன இலைகள் வந்து விழுந்து இன்னும் கருப்பு கலர் மண்கள் நிறைய இஞ்சி குருவிகள் எல்லாமே அது வா மேல இருக்கிற சுத்தி சத்தம் கேட்டுச்சு இன்னைக்கு. சரியா? ஆனா இன்னைக்கு எங்களுக்கு விலங்குல்ல. சரியா? நாங்க வந்து காட்டை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா மரங்கள் வளரணும், செடிகள் வளரணும், கொடிகள் வளரணும், அப்பதான் எங்களுக்கு மழை கிடைக்கும். மரத்துல இருந்து பாருங்க இலை ஒவ்வொன்று வந்து புழுவா போகல, புழுந்து கொஞ்ச நாள் போகல உரம். நாங்க உரம் போடுறோமா இல்ல தானே? அது மரத்துல இருந்தே இலை புழுவுற சுட்டிதான் உரம் ஆகுது. வேற அந்த மிருகங்கள், பறவைகள், பாம்பு, அட்டைகள், பூச்சிகள் எல்லாத்துக்கும் காடு தேவை. ஏன்னா காட்டுல தான் அதுகள் வாழணும். அதை சுட்டி நாங்க காட்டை பாதுகாக்க ஒத்துழைக்கணும். சரியா? சரி, நாம் காட்டை பாதுகாப்போம்.